ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு செல்வமே, இப்பொழுது உன் கண்களில் பட்ட இந்த வார்த்தைகளை இன்றே இப்பொழுதே கேள். அடுத்த நொடியே அற்புதங்கள் நிகழலாம். நம்ப முடியவில்லையா? மேற்கொண்டு கேள், இது சத்தியமான நிஜம். உன்னுடைய இப்போத நிலை, இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்த துன்பத்தில் கலங்கி இருப்பதாக நீ எண்ணலாம். ஆனால் கலங்கியது காரணம் இல்லாமல் இல்லை. மாசுபட்ட தண்ணீரை கலங்கி வைத்தால்தான் அது தெளிவடையும் பொழுது அதற்குள் இருக்கும் சுத்தமான தண்ணீர் மேலெழுந்து வரும். மாசுகள் குப்பைகள் எல்லாம் அடியிலேயே நின்றுவிடும். அனைவரின் கண்களுக்கும் அந்த சுத்தமான தண்ணீர் வெட்ட வெளிச்சமாக தெரியும். இப்பொழுது நீ கொண்டுள்ள சூழ்நிலைகளும் அப்படித்தான். அவசரப்படாமல் அவதிப்படாமல் பொறுமையாக காத்திருந்தால் உன்னை சூழ்ந்த சூழல்களும் சதிகளும் மாயைகளும் அடியில் தங்கும் பொழுது நீ மேலெழுந்து வருவாய். நீ சுத்தமான தண்ணீர் என்பது இந்த உலகிற்கு பட்டவர்த்தமாக தெரிய வரும். இப்பொழுது உன் காலத்தையும் மோசமானது என்று எடுத்துக்கொள்ளாதே. இந்த காலங்கள்தான் உன் வாழ்வில் செதுக்கப்பட வேண்டிய பொற்காலம் என்பேன். என்ன அப்பா, இத்தனை கஷ்டப்படுகிறேன், இதுவா என் வாழ்வின் பொற்காலம் என்றுதானே கேட்கிறாய்? ஆம் கண்மணி, இப்பொழுது நீ அனுபவம் என்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுக்கும் காலம். இப்பொழுதுதான் சிற்பியை தேடிக்கொண்டிருக்கிறாய். நீ விரைவில் முத்துக்களை எடுப்பாய். இது என் சத்திய வாக்கு. உன்னை கரை சேர்க்க என்னை இயலாத காரியத்தையும் உனக்கு அருளி அற்புதங்களை நிகழ்த்துவேன். கடல் என்னும் துன்பத்தில் மூழ்கி இருக்கும் நீ வெற்றி என்னும் முத்தை எடுத்துக்கொண்டுதான் கரை சேருவாய். அதுவரையிலும் நான் மூழ்கிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு நீச்சல் தெரியாது, இப்படியே மூழ்கி விடுவேனா என்றெல்லாம் பதற்றப்படுகிறாய். சற்று அமைதியாக சிந்தித்துப்பார். இரு கரங்களையும் பற்றி கொண்டு உனக்கு முன்னால் நான் சென்று கொண்டிருப்பதை நீ உணர்வாய். உன் கரங்கள் என் கரங்களில் பத்திரமாக இருக்கும் பொழுது, இருக பற்றி கொண்டிருக்கும் பொழுது நீ எப்படியம்மா மூழ்குவாய்? நீ முத்தெடுத்து வெளிவரும் வரை நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். இதுவரை நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று தெரியுமா? முடியாது, என்னால் இது முடியாது, இது எனக்கு நடக்காது கிடைக்காது என்ற எண்ணத்தை ஏற்றுக்கொண்டிருந்ததால்தான் இவ்வளவு நாட்கள் கடந்து போயின. உனக்கே தெரியாமல் உன்னை அறியாமல் எதிர்மறையான எண்ணங்களை உன் இலக்கினை நோக்கி வீசிக்கொண்டே இருந்தாய். உன் எண்ணங்கள்தான் உன் இலக்கினை நீ அடைய தடைக்கற்களாகவே இருந்தது. இன்றே அதனை உடை. இன்றே அதனை உடைத்து முடியும், என்னால் இது முடியும், இது எனக்கு நடக்கும் என்று சொல்லிக்கொண்டிரு. என் அப்பா செயல்புரிவார், நான் கேட்டதை எனக்கு தருவார் என்று என்னை முழுமையாக நம்பு. என்ன நடந்தாலும் எந்த நொடியிலும் சோர்ந்து போய் விடாதே, மனம் தளர விடாதே. ஏனென்றால் அடுத்த நொடி என்ன நிகழும் என்பது ஆண்டவனுக்கு மட்டுமே தெரியும். யார் சொன்னது? அடுத்த நொடியில் உனக்கும் அற்புதங்கள் நிகழலாம். ஏனென்றால் அற்புதங்கள் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டு நிகழாது. சொல்லாமலேதான் அற்புதங்கள் நிகழும். முடிந்த பின்புதான் அதை நீ உணரவே ஆரம்பிப்பாய். அதனால்தான் கூறுகிறேன், எந்த நொடியிலும் மனம் தளர்ந்து விடாதே. அடுத்த நொடி உனக்கானதாக இருக்கக்கூடும். கடந்து போன காலத்தில் நடந்தவற்றை எல்லாம் நினைத்து நினைத்து உருகி கொண்டிருப்பதை விட எதிர்காலத்தில் அடுத்தடுத்து என்ன என்ற சுவாரஸ்யத்தில் சந்தோஷமாக கடந்து வா. நல்ல செயல்களை புரிந்து வந்து நல்லெண்ணங்களை வளர்த்து கொண்டு நல்லதையே நினைத்து நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு நல்லதை தவிர வேறெதுவும் நடக்காது. இது 100% சத்தியமான உண்மை. நம்பிக்கை இருந்தால் காத்திரு, நாளையே கூட அற்புதங்கள் நிகழலாம். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.